அனைவருக்கும் வணக்கம். News5.Online மூலமாக உங்க எல்லாரையும் மறுபடியும் இந்த கந்தபுராணம் பகுதியில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். கந்தபுராணத்தின் முதல் இரண்டு பகுதியில் நம்ம நிறைய விஷயங்களை வந்து பார்த்தோம். இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கந்தபுராணத்தின் முதல் பாடல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திகட சக்கரம் செம்முகம் ஐந்துளான், சகட சக்கர தாமரை நாயகன், அகட சக்கர விண்மணியாய் உரை, விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோம். அதாவது விநாயகனை போற்றுவோம் அப்படின்ற பாடல் தான் இந்த முதல் பாடல். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு முதல் அடியில் தான் வந்து நிறைய தடங்கள் வந்தது இல்லையா? எந்த ஒரு நல்ல விஷயம் செய்யும் போதும் ஒரு தடை அப்படின்றது வர்றது சாதாரண விஷயம்தான். அந்த தடைகளை மீறி எப்படி அந்த விஷயம் அரங்கேறது. இப்போ கந்தபுராணம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு தடை வந்தது, அந்த தடையை மீறி அந்த முருகப்பெருமானின் அருளால் தான் அந்த கந்த புராணம் அப்படின்றது அரங்கேற்றப்பட்டது. அப்போ எந்த ஒரு விஷயத்துக்கும் அந்த தடை அப்படின்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். திகட சக்கரம் செம்முகம் ஐந்துளான், திகழ் தசக்கரம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த சிவபெருமானை குறிக்கின்ற சொல் தான் திகட சக்கரம். செம்முகம் ஐந்துளான், செம்மையான முகம். சிவபெருமான் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும், நெருப்பு ஸ்வரூபமானவர் இல்லையா? அப்போ செம்முகம் ஐந்துளான், ஐந்து முகங்களை கொண்ட சிவபெருமான். தசக்கரம் அப்படின்னா தசம்னா பத்து தானே, அப்போ தசக்கரம் அப்படின்னா பத்து கரங்கள். திகட சக்கரம் செம்முகம் ஐந்துளான், சகட சக்கர தாமரை நாயகன். சகட சக்கர தாமரை நாயகன்னா என்ன அப்படின்னா, தாமரை நாயகன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ தாமரை எப்போ மலரும்? சூரியனை பார்த்து அந்த தாமரை மலரும். அப்போ தாமரையின் நாயகன் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா சூரியன். அப்போ சகட சக்கரன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு முறை சிவபெருமான் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த அகிலத்தை, இந்த பூமியை வந்து ஒரு தேராக உருவாக்கப்படுத்தி, தேராக மாற்றி அவர் வந்து அந்த தேரில் வந்து பவனி வராராம். அந்த சமயத்தில் சூரியன் ஒரு சக்கரமாகவும் சந்திரன் இன்னொரு சக்கரமாகவும் இருந்ததாம். அப்போ அந்த தேருடைய இரண்டு சக்கரங்களாக சூரியனும் சந்திரனும் இருந்ததாம். சகட சக்கர தாமரை நாயகன், அகட சக்கர விண்மணியாய் உரை. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த சூரிய பகவான் எங்கே இப்போ உறைந்திருக்கார் தெரியுமா? ஒரு பாம்பின் தலையில் இருக்கக்கூடிய ஒரு மணியாக அந்த சூரிய பெருமான் வந்து இருக்கார். அப்போ எந்த பாம்பினுடைய மணியாக இருக்கிறார் அப்படின்னா, விநாயக பெருமானின் இடுப்பில் வந்து அவர் பாம்பை கட்டிட்டு இருக்காராம். விநாயக பெருமான் அந்த இடுப்பில் கட்டிட்டு இருக்கிற அந்த பாம்பின் தலையில் ஒரு மணியாக இருப்பது சூரிய பகவான் அப்படின்றது இந்த பாடலோட பொருள். இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா, கடைசி வரியிலேருந்து அப்படியே முன்னாடி போக 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 நம்மளுக்கு பொருள் புரியும். கடைசியில் பார்த்தீங்கன்னா, விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோம். மெய்ப்பதம்னா என்னது? இறைவனுடைய திருவடிகளை. எந்த இறைவனுடைய திருவடிகளை? விகட சக்கரன் விநாயகனின் திருவடிகளை போற்றுவோம். எப்படிப்பட்ட விநாயகன்? தன் இடுப்பிலே பாம்பை அணிந்து கொண்டிருக்கிற விநாயகன். அந்த பாம்பின் தலையில் அந்த மணியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான். சூரிய பகவான் எங்கே இருக்கார் அப்படின்றத பார்த்தோம். அந்த சிவபெருமானின் அந்த தேரின் சக்கரங்களாக இருக்கக்கூடிய சூரிய சந்திரன், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ முதல்ல வந்து சிவபெருமானையும், அப்புறம் சூரியனையும், அப்புறம் கடைசியில் அந்த கணபதியை முதல் பாடலில் வணங்கும் விதமாக இந்த பாடல், கந்தபுராணத்தின் முதல் பாடல் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி 10,345 பாடல்களை கச்சியப்பர் கந்தபுராணத்தில் இயற்றியிருக்கிறார். இவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. இந்த மாதிரி ஒரு பாடலில் தொடங்கி 10,000 மேற்பட்ட பாடல்களை ரொம்ப அழகாக நம்மளுக்கு கொடுத்துருக்கார். இப்போ வந்து இந்த கந்தபுராணம் அரங்கேற்றப்பட்ட நூற்றாண்டு பார்த்தோன்னா, 12 அரங்கேற்றப்பட்டது. அந்த முருகப்பெருமான் வந்து இந்த கந்தபுராணம் அந்த மண்டபத்துக்கு எழுந்தருளும் போது எப்படி வந்தார் அப்படின்னா, கோடி சூரிய பிரகாசனை போல. ஒரு சூரியனவே நம்மளால் பார்க்க முடியாது இல்லையா, அவ்வளோ பிரகாசம், அவ்வளோ பிரைட்னஸ், கண்ணெல்லாம் கூசும். அப்போ கோடி சூரிய பிரகாசனா எவ்வளோ முகத்தில் அந்த தேஜஸ் இருக்கணும்? கோடி சூரிய பிரகாசனாக இன் முகத்தோடு, சந்தோஷமான முகத்தோடு. ஏன்னா பக்தர்களுக்கு ஏதாவது குறை அப்படின்னா, கடவுள் வந்து எப்படி வருவாங்கன்னா, சந்தோஷமாக வந்து அந்த குறைகளை தீர்க்கறதுக்காக வருவாங்களாம். அப்போ இன் முகத்தோடு தன் காதுகளில் குண்டலங்கள் அசையும்படியாக அந்த முருகப்பெருமான் அந்த மண்டபத்துக்கு எழுந்தருளுகிறார் அப்படின்னா அந்த கந்த புராணத்தில் சொல்லப்படுது. அந்த மாதிரி முருகன் வராரு அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக சொல்லப்படுது. இப்போ 15 அருணகிரிநாதர் வந்து திருப்புகழ் அப்படின்றத ஒன்று ஏற்றுறார். அந்த திருப்புகழ்லையும் முருகப்பெருமான் எப்படி வந்து கச்சியப்பருக்கு உதவி செஞ்சாரு, எப்படி அந்த மண்டபத்துக்குள்ளே வந்து அந்த விளக்கம் கொடுத்தாரு முதல் பாடலுக்கு அப்படின்ற விஷயத்தையும் திருப்புகழில் அருணகிரிநாதர் வந்து பதிவு பண்ணுறாரு 15 அப்போ எவ்வளவு நூற்றாண்டுகள் கடந்த போதிலும் வந்து புராணங்கள் வந்து ஒவ்வொரு புராணமும் இன்னொரு புராணத்தோட தொடர்புடையது அப்படின்றத நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம்.
இப்போ வந்து எல்லா விஷயங்களுமே நம்ம யோசிப்போம், இது நான் படிக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்கும், கந்த புராணத்தை ஒருவர் படிப்பதனால என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கந்த புராணம் படிப்பதனால் இந்திரனாகி, இந்திரனாகி அப்படின்னா இப்போ தேவேந்திரன் அப்படின்னு சொல்றோம், தேவர்களின் தலைவன், இந்திரன் அப்படின்ற சொல்லுக்கு தலைவன் அப்படின்ற பொருள். அப்ப நாமெல்லாம் கந்த புராணம் படிச்சாலோ இல்ல கந்த புராணத்தை கேட்டாலோ அந்த மக்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்திரனாகி பார் மீது இன்பமுற்று, பார் அப்படின்னா என்னது, உலகம், இந்த பூமியில சந்தோஷமாக வந்து இன்பமாக சந்தோஷமாக. அப்புறம் சந்தோஷம் கிடைச்சா என்னது அப்படின்னா, நம்மளுக்கு சகல செல்வங்களும் வேணும் இல்லையா, அதனால்தான் அதுல சொல்றாங்க கந்த புராணம் படிப்பவர்களுக்கு இந்திரனாகி பார் மீது இன்பமுற்று எல்லாமே மேவி இனிது மேவி சகல சௌபாகியங்களோடு வாழ்வார் அப்படிங்கிறாங்க. அப்ப கந்த புராணம் படிச்சா நம்மளுக்கு சகல செல்வங்களும் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. நம்ம சொல்றோம் இல்லையா, அதாவது திருமணங்களுக்கு போனா கூட தம்பதிகளை வாழ்த்தும் போது வந்து 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஆய கலைகள் 64 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு எல்லாமே ஒன்று சேர கிடைக்கணும், சகல செல்வங்களும் சகல சௌபாகியங்களும் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த கந்த புராணத்தை நம்ம படிக்கலாம். படிக்க முடியலன்னா இந்த மாதிரி யாராவது சொல்றதை நம்ம வந்து கேட்கலாம். கந்த புராணத்தை படிப்பதும் கேட்பதும் நிறைய புண்ணியங்களை நம்மளுக்கு வந்து கொடுக்கும். நாமளும் நம்மளோட ஒவ்வொரு துறையில, நம்ம எந்த துறையில இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எந்த துறையில இருந்தாலும் தலைவனாக நம்ம அந்த துறையில ரொம்ப சிறந்து விளங்கணும் அப்படின்னா நிறைய இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நாமளும் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ச்சியாக கந்த புராணத்தின் அடுத்தடுத்த பகுதியில நிறைய விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி. News5.Online சேனலை தொடர்ந்து பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பா எங்களுக்கு வந்து பதிவு பண்ணுங்க, எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, அடுத்த பகுதியில் சந்திப்போம். வணக்கம்.